இன்றைக்கி போர் அடிக்குதுன்னு சொன்னனையும் ஹஸ்பண்ட் வா சுற்றுவோம் அப்படின்னு சொல்லி பைக்கில் கூட்டிகிட்டு போன இடம் தாங்க ரேஸ் கோர்ஸு. ரேஸ் கோர்ஸாக இது அப்படின்னு கேட்குற அளவு வேறு லெவலில் மாற்றி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. வாக்கிங் ஏரியா பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அங்கே ஒரு ஜேசிபி நின்றுச்சுங்க. அதை பார்த்தோன்னே ஏன் ஹஸ்பண்ட் 90s கிட்ஸ் ஆச்சே ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஜேசிபி வாங்கி கொடுன்னு எத்தனை நாளாக கேட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு. சரி சரி வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு வந்தால் காக்கா பார்க்க காணுவங்க, கிணத்தை காணுங்கிற மாதிரி காக்கா பார்க்கை காணுவங்க. அதுக்கு பதிலாக கிணறே வச்சுட்டாங்கங்க. இந்த ஃபவுண்டெயின்னா அந்த கிணறு பார்த்தீங்களா. காக்கா பார்க் இருந்த இடத்த ஃபுல்லாக தூக்கிட்டு ஃபுல்லாக ஃபவுண்டெயின் ஆக்கிட்டாங்க. இதுவும் நல்லா தாங்க இருக்குது. சன்செட்டுக்கும் அதுக்கும் வியூ சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு லைட் இருக்குமா அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம் அங்கே நின்றுட்டு இருந்தவங்கள்ட்ட. அவங்க இருக்குது, 6:30 மேலே வந்தீங்கன்னா லைட்டிங்கோட சூப்பராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டதுனால பார்க்க முடியல. நீங்கள்லாம் போகணும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா 6:30 மேலே போங்க. ஸோ வியூவும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃபோட்டோஸ் டிஃப்ரெண்ட்டான இடத்துல எடுத்த மாதிரியும் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்களும் போயிட்டுருந்தோங்க. அடுத்த ரவுண்ட் எங்கே போகலான்னு சொல்லிட்டு வித்தியாசமாக வேறு என்ன இடம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி மறுபடியும் வண்டி எடுத்துட்டோம். வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தால் பார்க்கை பார்த்தீங்களா எப்படி ஆக்கிட்டாங்கன்னு. இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. என்ன விளாண்டது, என்ன எப்படி விளாடணும், இதெல்லாம் என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கவே நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் போலங்க. அங்கே இருக்க குட்டீஸ் எல்லாம் விளாடுறத பார்த்துட்டு இருந்தால் ஓகே இதை இப்படி தான் விளாடணும் போல் அப்படின்னே கற்றுக்கிட்டேங்க. நிறையா பேர் நடந்துட்டு இருந்தாங்க வழக்கம் போல். பஞ்சு மிட்டாயை பார்த்தோன்னே கேட்டேன், ஆனால் அப்படியே வண்டியை வேகமாக வீட்டுக்கு விட்டுட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.